விரைவுச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட 1200க்கும் மேற்பட்ட பரிசுப் பொருட்கள் ஏலம் விடுவதற்கான நாள் வரும் 12ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி செல்லும் பயணங்கள் மற்றும் கலந்து கொள்ளும் விழாக்களில் அவருக்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அவ்வாறு வழங்கப்படும் பரிசுகளை அவ்வப்போது ஏலம் விட்டு அதில் கிடைக்கும் தொகையை கங்கையை தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்கு வழங்கி வருகிறார். அதன்படி பிரதமரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை www.pmmementos.gov.in என்ற இணையதளத்தில் ஏலம் விடப்பட்டன. இந்நிலையில் ஏலம் விடப்படுவதற்கான நாள் வரும் 12ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் தேசிய சிறார் விருதுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பிரதமரின் தேசிய சிறார் விருதுக்கான இணைய பக்கத்தில் விண்ணப்பித்து பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய வானிலை ஆய்வுத்துறையில் அறிவியல் உதவியாளர் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான அறிவிக்கையை பணியாளர் தேர்வாணையம் கடந்த மாதம் 30ஆம் தேதி வெளியிட்டுள்ளது. பதவியின் விவரம், வயது வரம்பு, கல்வி தகுதி, செலுத்த வேண்டிய கட்டணம், தேர்வுக்கால அட்டவணை ஆகியவற்றை எவ்வாறு விண்ணப்பம் செய்வது போன்ற விவரங்கள் இந்த அறிவிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மேலும் விண்ணப்பங்களை www.ssc.nic.in என்ற இணையதளத்தில் மூலமாக மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், இதற்கான கடைசி நாள் வரும் 18ஆம் தேதி என்றும், தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி தேதி 20ஆம் தேதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக நெல் அறுவடை பணிகள் தொடங்கியது. முல்லை பெரியாற்றின் தண்ணீரை கொண்டு லோயர்கே முதல் பிசிப்பட்டி வரை சுமார் 15,000 ஏக்கர் பரப்பளவில் இருபோக நெல் விவசாயம் நடைபெற்று வருகிறது. முதல் போக சாகுபடிக்காக கடந்த ஜூன் 1ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதையடுத்து உதகப்பாளையம், சின்னமண்ணூர், மார்க்கையன் கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் விதை நெல் ரகங்கள் பயிரிடப்பட்டிருந்தது. தற்பொழுது 120 நாட்களுக்கும் மேல் வளர்ந்த நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராகி உள்ளது. இந்நிலையில் நிரந்தர நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லாததால் அதனை அமைக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.